ஏய் பூபி என்னாச்சு என்ன பாக்குற இது நூல் மாதிரி இருந்துச்சு அது என் உடம்பல மாட்டிக்கிச்சு ஓஹோ செலந்தி வலையா இருக்கும் நான் வந்து பாக்குறேன் நான் சொன்ன சிலந்தி வலையே தான் நீ என்ன சிலந்தி வலையா ஆமா அப்படினா உன் வீட்ல சிலந்தி இருக்கு அப்படி என்ன போய் பார்க்கறே இங்க யாரையும் காணுமே ஐயோமா ஐயா முதுகுல வலை பட்டு மாதிரி இருக்கிற ஒரு நூலை வச்சு தான் அதை உண்டு பண்ற இந்த வலையில சிக்கிற சின்ன பிராணிகள் தான் என்னுடைய உணவு ஓஹோ அப்படியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா உன் வலைய அறுத்துட்டு தான் நான் வெளிய போனேன் அச்சுச்சோ பரவாயில்ல இருக்கட்டும் நீ தெரியாம தானே பண்ண நான் புதுசா வலைய பண்ணிக்கிறேன் இனிமே வாசலுக்கு வெளிய பண்ண அப்ப என்னால வெளிய போகவும் முடியும் அதே நேரத்துல உனக்கு நிறைய பூச்சிகளும் கிடைக்கும் அதுவும் சரிதான் போபி எனக்கு உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா நிச்சயமா என்ன பண்ணனும் அது வந்து என்கிட்ட ஒரு பை நிறைய முட்டை இருக்கு முட்டையில இருந்து குட்டி எல்லாம் வெளியே வர வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருந்துக்கவா நிச்சயமா இங்க தங்கிக்க அப்போ இங்க நிறைய குட்டிங்க வரும்ல போபி குட்டிங்கெல்லாம் இங்கேயே தங்காது அவங்க எல்லாம் தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க சில சமயம் தூரமா போயிடுவாங்க அச்சச்சோ தூரமாவா அது எப்படி அங்க போகும் அதுவா ஒரு சின்ன வளையோட முனைய பிடிச்சிக்கிட்டு காத்துல பறந்து பறந்து போவாங்க ஹாய் ரொம்ப நல்லா இருக்கு என்னாலயும் அப்படி போக முடிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும் உனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆசை வருது இந்த மாதிரி வலைய பின்னலனா நான் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் சரி நீ போய் பூச்சிகளை புடி நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன் விடு எனக்கு இது வேணும் என் வலைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு கூடு கட்டணும்னா வேற இடத்துக்கு தேடி போ நான் போக மாட்டேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு குடு என்னோட குழந்தைங்க இத பாரு இது உன்னோட புது வலன் எனக்கு தெரியாது பழைய வலன் நினைச்சுதான் நான் கேட்டேன் இது ஒரு புது வலைதான் ஏன்னா சிலந்தி வலை பின்றத நான் பார்த்தேன் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க நாம இந்த பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்காகன்னு சொல்ற சரி இந்த வலைய எடுத்துக்கோ என்கிட்ட பழைய சில வலைகளும் இருக்கு அதை நான் அழகா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வேணா தரேன்
தெரியாம நான் இத கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு. இந்த புது வலைய உன் குழந்தைகளுக்காக நீ வெச்சுக்க. எனக்கு பழைய வலை போதும். நல்ல விஷயம்தான். இப்ப பிரச்சனை முடிஞ்சது இல்ல. இந்த வலைய எடுத்துக்கோ. நன்றி. மறுபடியும் வரணும் சரியா? ஆ சரி நிச்சயமா வரேன். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஓ விளையாடுறதுக்கா? சரி போங்க, போய் விளையாடுங்க. பொலு பாண்டி, ஹே கீரி செல்வம், ஓ சாமியோ, காத்து அவங்க காட்டு பூனை வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போய் ஒளிஞ்சு நின்னு காட்டு பூனைக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்படியா சொல்ற? காட்டு பூனை பார்த்துட்டா அன்னைக்கு மாதிரியே ஓடி வந்துடலாம். ஆ சரி. சத்தம் போடாத அப்பு. காத்து, நம்ம அங்க போய் ஒளிலாம். ஹா சரி சரி. காட்டு பூனை, ஏப்பா காட்டு பூனை, முள்ளு பாண்டி வந்திருக்கேன். எங்க எந்த சத்தத்தையும் காணோம். வேண்டாம் வேண்டாம், இவங்க என்ன கொன்னுட்டு தான் பாவானுங்க. போயிட்டாங்களா? ஏய் நில்லுங்க அங்க. இதுக்கு முன்னாடி அவங்களை கூட்டிட்டு வந்ததும் நீங்க தானே. நான் நினைச்சது சரிதான். உங்களை வச்சுக்கிறேன். காட்டு பூனா, ஏன் ஜாமி ஓடுற? நில்லு. என்ன என்ன வேணும் உங்களுக்கு? அந்த மருந்து மூணு தடவை கொடுக்கணும். இல்லனா இல்லனா நாக்கத்துல செத்துருவயா? என்னது? அத சாப்பிட தவிர வேற வழியே இல்ல. சரி சரி மருந்த போடுங்க, ஏதாவது ஆச்சுன்னா கொன்னுடுவேன். அவனே மாட்டினியா? நீ நாட்டாம சத்தாண்டா. ஐயோ காட்டு பூனை. என்ன பா திரும்ப ஏற? கீழே இறங்கி வா, நாம நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க இருக்கு உங்களுக்கு.
இந்த அப்பவை நான் சும்மா விடவே மாட்டேன். காட்டு போனுக்கிட்டு மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான். இங்க வரட்டும். காத்து காத்து நில்லு. எதுக்கு என்ன கூப்பிடுற? இது கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்ததாலே நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நான் ஒண்ணு உன்னை மாட்டி விடலையே காத்து. உன்ன நான் விட போறது இல்ல நில்லு. காத்து வேண்டாம், காத்து விடு, காத்து காத்து என்ன விடு, காத்து நான் கடிச்சிருவேன். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? நான் எனக்கு உன்ன என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அம்மா 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 காத்து என்ன காத்து என்னமா பிரச்சனை? இவனை நீ என்ன பண்ண ஏன் இப்படி அழுகிறான்? உனக்கு குறும்புத்தனம் போக மாட்டேங்குது இல்ல? அப்பா என்ன காட்டு போனுக்கிட்டு தனியா விட்டுட்டு இந்த அப்பா ஓடி போயிட்டான். இல்ல அப்படி இல்ல, காட்டு போன துரத்துனப்ப நான் பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறிட்டேன். அதனால காத்துவ காட்டு போன துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் ஒன்னும் காத்துவ மாட்டே விடல. பரவாயில்ல விடு, அழுகாத அழுகாத. நீ எதுக்கு அவனை கோச்சிக்கிற தேவையில்லாம? உனக்கு மரம் ஏற தெரியலன்னா அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் சின்ன பையன்ல, அவனை இப்படி அழவைப்ப? இப்படித்தான் சிநேகிதர்களை நோகடிக்கிறதா? இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது நீ கோவப்பட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பூ அப்பூ யாரு? காத்துவா? காட்டு பூனை அப்புவா அடிச்சிட்டான் போல இருக்கு, உடம்பெல்லாம் காயமா இருக்கு. இது அவனுக்கு தேவைதான். பத்திரமா போய் காத்து கூட விளையாடிட்டு வான்னு பல முறை சொல்லிட்டேன். என் சொல் பேச்சு கேட்காததுனால்தான் அவனுக்கு இப்படி ஆச்சு. நான் உன்னை அடிச்சத உங்க அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு அப்பூ. நாம நாட்டு மருந்துக்காரங்க கிட்ட போய் மருந்து வாங்கிக்கலாமா? ஐயோ வேண்டாம். பம் 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 பபம் 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 பம் 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 பபம் நூறில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கும்பன் யானை. ரங்கநாதன் ஊரில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கும்பன் யானை. ஆற்றில் குதிச்சு நீச்சல் அடிக்கும் கும்பன் யானை, கரு கருப்பன் சுறுசுறுப்பன் கும்பன் யானை. ரங்கநாதன் ஊரில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கும்பன் யானை. குளிப்பதற்கு போகும் போது வலியல் உள்ள தையல் கடையில் வந்து நேர்ப்பான். ஆற்றில் அவன் குளிப்பதற்கு போகும் போது வலியல் உள்ள தையல் கடையில் வந்து நேர்ப்பான். தையல்காரன் எப்பொழுதும் பழம் கொடுப்பான், பழம் உண்ட பிறகு அவன் ஆற்றில் இறங்குவான். ரங்கநாதன் ஊரில் ஒரு கொம்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கொம்பன் யானை. பம் 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 பபம் 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 பம் பம் தினத்தில் தையக்காரன் முன்னே வந்தவன் பழத்துக்காக தும்பி கையை நீட்டும் போது. ஒரு
குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பி கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பி கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே கையில் கடையில் உள்ள பார்த்து தண்ணீர் பாய்ச்சினான் தையல்காரன் அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டான் ரங்கநாதன் ஊரில் ஒரு கொம்ப ஞானை கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கொம்ப ஞானை ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நிறைய நண்டுகளும் மீன்களும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க அந்த குளத்துல இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டு ஒரு வயசான கொக்கு வாழ்ந்து வந்துச்சு வயசான கொக்கால துள்ளி ஓடுற மீன்களை பிடிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு இப்படியே போனா நான் உணவில்லாம சாக வேண்டியதுதான் இதுக்கு ஏதாவது தந்திரம் செய்யணுமே கொக்கு குளத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது குளக்கரையில நின்னு அழ ஆரம்பிச்சது அத பார்த்த மீன்கள் எல்லாம் ஒன்னுக்கு பின் ஒன்னா கொக்க பார்த்து மேல வர ஆரம்பிச்சது கொக்கம்மா கொக்கம்மா நீ ஏன் அழற என்ன நடந்துச்சு அடுத்து வெயில் காலம் வரதால நான் இனிமேல் மாமிச உணவே சாப்பிட முடியாது வேற எங்கயாவது ஒரு காட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்கேன் வறட்சியில குளம் வத்தி போனா நாங்க சாக வேண்டியதுதானா என்ன செய்யறது நாங்க வாழணும் நீ எங்க போற கொக்கமா எங்களை கைவிட்டுறாத மீன்களோட வார்த்தைய கேட்ட கொக்குக்கு தன்னோட தந்திரம் வெற்றி பெற்றது புரிஞ்சுது நீங்க கவலைப்பட வேண்டாம் அங்க தூரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு நான் உங்க எல்லாரையும் அங்க கொண்டு போய் விடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு மீன் அப்படிங்கிற கணக்குல ஒவ்வொரு மீனா தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது நாட்கள் செல்ல செல்ல அன்னைக்கு நண்டோட முறை வந்துச்சு நண்ட தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது நீண்ட தூரம் பறந்தும் குளத்தை காணாததால கொக்கு கிட்ட நண்டு கேட்டுச்சு எங்க கொக்கம்மா அந்த பெரிய குளம் அதுக்கு கொக்கு கடை மடையா குளமும் இல்ல தண்ணியும் இல்ல எல்லா மீன்களையும் நானே தின்னுட்டேன் இன்னைக்கு நீதான் என்னோட தீனி அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே நண்டு பயந்து நடுங்கிச்சு தப்பிக்க எந்த வழியுமே இல்ல தன்னோட பிடிய விட்டாலும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான் அப்பையும் இந்த கொக்கு நம்மள சாப்பிட்டுருமே இந்த துரோகி கொக்க கொன்னுட்டு தான் சாகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு தன்னுடைய நண்டு பிடியால கொக்கோட கழுத்தை நல்லா பிடிச்சது அதனால கொக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்துருச்சு உயிர் பிழைச்ச நண்டு தன்னோட குளத்தை நோக்கி ஓடுச்சு தன்னோட நண்பர்களையெல்லாம் பார்த்த நண்டுக்கு மகிழ்ச்சி நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம நண்டு சொல்ல குளத்துல இருந்த எல்லா மீன்களும் நண்ட பாராட்டினாங்க